வணக்கம். புதிய செய்திகளுக்காக கண்ணாத்தாள். தலைப்புச் செய்திகள். சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குஜராத் மாநிலம் படோதராவில் இந்திய விமானப்படையின் விமான உற்பத்தி தொழிற்சாலை இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பயங்கரவாதத்தை ஒடுக்க சர்வதேச கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பிரதிநிதிகளிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 115வது பிறந்த நாள் விழா பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தலைவர்கள் மரியாதை. தென்கொரியாவில் ஹாலோவின் திருவிழா கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் 151 பேர் உயிரிழப்பு. உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை. விரிவான செய்திகள். சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று நாட்டு மக்களுடன் உரையாடிய பிரதமர் சூரிய சக்தி கிராமங்களை உருவாக்குவது மக்கள் இயக்கமாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்றார். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடையே கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் இன்று 94வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் சூரிய சக்தியின் நன்மைகள் குறித்து விளக்கினார். சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா விளங்குவதாக கூறிய பிரதமர் சூரிய சக்தியால் நமது தேசத்தின் ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சோலார் எனர்ஜி ஆஜ் எக் ஐசா விஷய ஹை ஜிஸ்மே பூரி துனியா அப்னா பவிஷ்ய தேக் ரஹி ஹை ஔர் பாரத் கே லியே தோ சூரிய தேவ் சதியோ சே உபாஸ்னா ஹி நஹி जीवन पद्धति के भी केंद्र में रह रहे हैं. भारत आज अपने पारंपरिक अनुभवों को आधुनिक विज्ञान से जोड़ रहा है. तभी आज हम सौर ऊर्जा से बिजली बनाने वाले सबसे बड़े देशों में शामिल हो गए हैं. सौर ऊर्जा से कैसे हमारे देश के गरीब और मध्यम वर्ग के जीवन में बदलाव आ रहा है वो भी अध्ययन का विषय है. குஜராத் மாநிலம் சூரிய கிராமமான மோடேரா குறித்து சுட்டிக்காட்டிய பிரதமர் பல வீடுகளில் மாதத்தின் இறுதியில் மின்சார கட்டணத்திற்கு பில் வருவதற்கு பதிலாக மின்சாரம் உற்பத்தி செய்து கொடுத்ததற்கான வருமான காசோலைதான் கிராம மக்களுக்கு வருகிறது என்றார். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த கே எழிலன் என்ற விவசாயி சூரிய சக்தி மின்சாரத்தின் மூலம் கிடைக்கும் பலன்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கலந்துரையாடினார். அவருக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாடு காஞ்சிபுரம் एक किसान है थिरु के एजिलन. इन्होंने पीएम कुसुम योजना का लाभ लिया और अपने खेत में 10 हॉर्स पावर का सोलर पंप सेट लगवाया. अब उन्हें अपने खेत के लिए बिजली पर कुछ खर्च नहीं करना होता है. खेत में सिंचाई के लिए अब वो सरकार की बिजली सप्लाई पर निर्भर भी नहीं है. தேசத்தின் பல பகுதிகளை சேர்ந்த மக்கள் தங்கள் கிராமங்களையும் சூரிய சக்தி கிராமமாக மாற்றி தருமாறு கடிதங்கள் எழுதி வருவதாக கூறிய பிரதமர் சூரிய சக்தி கிராமங்களை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாற்றக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்றார். கோவை மாவட்டம் ஆணைக்கட்டியில் களிமண்ணாலான தேநீர் கோப்பைகளை தயாரிக்கும் பழங்குடியின பெண்களின் அற்புதமான முயற்சிகளை பிரதமர் பாராட்டினார். अनाईकट्टी में आदिवासी महिलाओं की एक टीम का है. इन महिलाओं ने निर्यात के लिए 10,000 इको फ्रेंडली टेराकोटा टी कप का निर्माण किया. कमाल की बात तो यह है कि टेराकोटा टी कप बनाने की पूरी जिम्मेदारी
इन महिलाओं ने खुद ही उठाई। क्ले मिक्सिंग से लेकर फाइनल पैकेजिंग तक सारे काम स्वयं किए। इसके लिए इन्होंने प्रशिक्षण भी लिया था। इस अद्भुत प्रयास की जितनी भी प्रशंसा की जाए कम है। இன்றைய இளைஞர்கள்தான் பாரதத்தை 2047 ஆண்டிற்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர், சுதந்திர பாரதம் நூற்றாண்டை கொண்டாடும் போது இளைஞர்களின் இந்த சக்தி நாட்டை மிக உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புவனேஸ்வர் ஐஐடி மாணவர்கள் குழு பேட்டரியில் இயங்கும் வகையில் எளிதில் எடுத்து செல்லக்கூடிய வெண்டிலேட்டரை உருவாக்கியுள்ளதை பெருமையுடன் சுட்டிக்காட்டிய பிரதமர், குறைமாத பிரசவங்களில் பிறக்கும் சிசுக்களின் உயிரை காக்க இந்த வெண்டிலேட்டர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார். जैसे आईआईटी भुवनेश्वर की एक टीम ने नवजात शिशुओं के लिए पोर्टेबल वेंटिलेटर विकसित किया है। ये बैटरी से चलता है और इसका उपयोग दूर दराज के क्षेत्रों में आसानी से किया जा सकता है। ये उन बच्चों का जीवन बचाने में बहुत मददगार साबित हो सकता है जिनका जन्म तय समय से पहले हो जाता है। சென்னை ஐஐடியும் கான்பூர் ஐஐடியும் இணைந்து பாரதத்தின் சுதேசி 5ஆம் தலைமுறை அலைக்கற்றை சோதனை களத்தை தயார் செய்திருப்பதில் முதன்மை பங்களிப்பை ஆற்றியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் விழா நாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கப்படுவதாக கூறிய பிரதமர், நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் ஒற்றுமை ஓட்டம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நமது அனைத்து மாநிலங்களிலும் ஒருவரிடம் இருந்து மற்றவர் கற்பது, உதவி செய்வது, இணைந்து பணியாற்றும் உணர்வு ஆகியன எந்த அளவிற்கு பலமடையுமோ அந்த அளவிற்கு தேசம் முன்னேறும் என்றும், இந்த உணர்வோடு நாம் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த எழிலன் என்ற விவசாயி சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதை பாராட்டியுள்ளார். பிரதமரின் இந்த பாராட்டு தமது முயற்சிக்கு கிடைத்த ஊக்கம் என்று விவசாயி எழிலன் கூறியுள்ளார். குஷி ஸ்கீம்ல மத்திய அரசினுடைய திட்டத்தில் சோலார் நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். சோலார் போட்டதுனால ஏற்கனவே டீசல் பம்பு போட்டதுனால அந்த சவுண்டில் இருக்கிற எங்ககிட்ட இருக்கிற மாடுகள் எல்லாமே மிரண்டு போகும், பசுக்கள் மிரளும், பறவைகள் வராது. அது இல்லாமல் ஏர் பொல்யூஷனில் ஒரே புகை அடிச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் ஆழத்துலேருந்து தண்ணி எடுக்காது. இப்போது இந்த சோலார் பேனல் போட்டு தண்ணி கரண்ட்டு தண்ணி எடுக்கிறதுனால ஆழத்தில் இருக்கிற போருக்கும் தண்ணி நல்லா வேலை செய்யுது. இதன் மூலமாக நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டியை வந்து ஏற்றுமதி செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது இல்லாமல் சத்துள்ள ஆகாரத்தை இந்திய மக்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வரதுனால எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியான விவசாயம் பண்ணுறோம். லாபகரமான விவசாயம் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்களால் எங்களுக்கு கிடைக்குது. இன்றைக்கி பிரதமர்கிட்ட இது பிரதமர் எங்ககிட்ட பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடிக்குது. பிரதமர் பேசுனதுனால எங்களுக்கு இன்னும் ஊக்கம் கிடைக்குது. இன்னும் நல்லா செய்யணும், விவசாயத்தை மேலும் முன்னேற்றணுன்றத எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக அமைஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு பிரதமர் வந்து ஒரு சாதாரண விவசாயிகிட்ட பேசி அதில் என்ன குறை இருக்குது, என்ன நிறை இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, உத்வேகத்தையும் கொடுக்குது. மேற்கொண்டு இன்னும் நல்ல மத்திய அரசு திட்டங்களை பயன்படுத்தி விவசாயிகளையும் விவசாயத்தையும் முன்னேற்றத்துக்கு, நாட்டையும் முன்னேற்றத்துக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் நாளை பழங்குடியின குழந்தைகளின் வாத்திய இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை கெவாடியா செல்கிறார். வாத்திய இசை நிகழ்ச்சியில் பனஸ்கந்தா மாவட்டத்தின் அம்பாஜி நகரைச் சேர்ந்த பழங்குடியின குழந்தைகள் பங்கேற்கிறார்கள். நாளை கெவாடியா செல்லும் பிரதமர் மோடி அங்கு சர்தார் பட்டேலின் 147வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்துகிறார். ஒற்றுமை தின அணிவகுப்பில் கலந்து கொள்வதோடு லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியின் அடிப்படை பிரிவில் அரசு பணிக்காக பயிற்சி பெறும் பல்வேறு அதிகாரிகள் குழுவினருடனும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடுகிறார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பல்துறை சார்ந்த ஆழமான அலசல், பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் விவாத களம்,
திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு உங்கள் பொதிகை தொலைக்காட்சியில். இது மக்கள் மேடை, மக்களுக்கான மேடை. டிஜிட்டல் பேங்கிங் கோட காலம் டைம் சேமிக்கலாம். டிஜிட்டல் பேங்கிங் சுலபம், இனமும் பரிவர்த்தனை செய்யலாம். எங்கேயும் எப்போதும் சேஃப்டான் ஃபாஸ்டான் பேமெண்ட், விரலையே செட்டா கொடுக்கல் வாங்கல் ஆப்ஷன்ஸ் பல. ஐஎம்பிஎஸ், என்இஎஃப்டி, யூபிஐ 24 மணி நேரமும் வேலை செய்யும். பேமெண்ட் சுலபம், ரொம்ப சௌகரியம். ஆர்பிஐ சொல்கிறது விவரமா இருக்கு, எச்சரிக்கையா இருக்கு. செய்திகள் தொடர்கின்றன. பசுமன் முத்துராமலிங்க தேவரின் 115வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், பெரும் மதிப்பிற்குரிய பசுமன் முத்துராமலிங்க தேவரை அவரது குரு பூஜை நாளில் வணங்குவதாக தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாடு, விவசாயிகளின் நலன், வறுமை ஒழிப்பு முதலியவை உட்பட நம் தேசத்திற்கு அவர் ஆற்றிய தலைசிறந்த பங்களிப்பை தாம் நினைவு கூறுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். முத்துராமலிங்க தேவரின் கொள்கைகள் நம்மை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் ஹாலோவின் கொண்டாட்டத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் யூன் சுக் யோல் அறிவித்துள்ளார். தலைநகர் சியோலில் ஹாலோவின் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 151 உயர்ந்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களில் 19 பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள். நேற்றிரவு ஹாலோவின் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்பதற்காக சுமார் 100,000 மக்கள் நகரின் வீதிகளில் கூடினர். அப்போது இட்டாவோன் வீதியில் அதிகமான மக்கள் கூடியதால் நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக 151 பேர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாகவும், 150 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் மயங்கி விழுந்த நபர்களுக்கு காவல்துறையினர், மீட்புப் படையினர் மற்றும் பொதுமக்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இது தொடர்பாக அதிபர் யூன் சுக் யோல் தனது அலுவலகத்தில் இருந்து நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். அவர் பேசுகையில், ஹாலோவின் கொண்டாட்டத்தில் மக்கள் உயிரிழந்திருப்பது மிகவும் மோசமானது என்றும், இந்த துக்க நிகழ்வு தன்னை மிகவும் வேதனையடைய செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு விரைந்து சிகிச்சை அளிப்பது மற்றும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் இன்று முதல் நிலைமை கட்டுக்குள் வரும் வரை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அரசு அலுவலகங்களில் உள்ள தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. சாத் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், சூரிய கடவுள் மற்றும் இயற்கை வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட மகா பர்வ் சாத்தில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். சூரியனின் அருளாலும் இயற்கையின் வளத்தாலும் அனைவரின் வாழ்வும் எப்போதும் ஒளிமயமாக இருக்கட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது விரைவுச் செய்திகள். நாட்டில் சர்க்கரையின் விலையை கட்டுக்குள் வைக்கவும் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கவும் சர்க்கரை ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மத்திய அரசு மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளது. இந்த தடை வருகிற 31ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. சுத்திகரிக்கப்பட்ட கச்சா மற்றும் வெள்ளை சர்க்கரைக்கு இந்த ஏற்றுமதி தடை பொருந்தும். நாளை முதல் 2023 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும். இருப்பினும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் சர்க்கரைக்கு இந்த தடை பொருந்தாது. ஹிமாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளர்கள் 92 பேர் தங்களது மனுக்களை திரும்ப பெற்றுள்ளனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது.
68 தொகுதிகளை கொண்ட ஹிமாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் 561 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் வேட்பு மனுக்களை திரும்ப பெற கடைசி நாளான நேற்று 92 வேட்பாளர்கள் மனுக்களை திரும்ப பெற்றுள்ளதால் 413 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். காஞ்சிபுரத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை தலைமைச் செயலாளர் வே இறையன்பு ஆய்வு செய்தார். குன்றத்தூர் மாங்காடு நகராட்சி பகுதிகளில் மழைநீர் வடிகால் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி, நகராட்சி நிர்வாக இயக்குநர் பொன்னையா உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கோவர்த்தனாம்பிகை அம்பாளிடம் இருந்து சுவாமி வேல் வாங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தையொட்டி மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து அம்பாள் கரத்தில் இருக்கும் நவரத்தின வேல் சகல விருதுகளுடன் பெறப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெறுவதையொட்டி கோவில் நிர்வாகமும் காவல்துறையினரும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். பேமெண்ட் ஃபெயில், பேமெண்ட் ஃபெயில். ஆனா பணம் டெபிட் ஆயிடுச்சு. போச்சு, உழைச்சு சம்பாதிச்ச பணம் திரும்ப கிடைச்சிரும். வருத்தப்படாதீங்க சார். ஒருவேளை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகி உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் டெபிட் ஆயிருந்தா பேங்க் குறிப்பிட்ட நேரத்துல உங்க பணத்தை திரும்ப தரணும். தரலைன்னா இழப்பீடு கிடைக்க வழி இருக்கு. இல்லன்னா ஆர்பிஐ இன் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட புகார் பண்ணுங்க. யோ பில். என்னோட ஃபீஸ். ஆர்பிஐ சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கத்தார் நாட்டின் அரசர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தனியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கலந்துரையாடினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து செய்தி வெளியிட்டதற்காக கத்தார் நாட்டு அரசருக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். கத்தார் நாட்டில் ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டிகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கத்தார் நாட்டின் அரசர் ஷேக் தமீமுடன் பேசியது மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டில் இந்தியா கத்தார் ராஜதந்திர உறவுகளின் 50வது ஆண்டை இரு நாடுகளும் ஒன்றாக இணைந்து கொண்டாட தாங்கள் ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 115வது பிறந்த நாள் விழா இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பங்களிப்பை சுட்டிக்காட்டிய ஆளுநர், தமிழக இளைஞர்கள் விடுதலை உணர்வுடன் செயல்பட முத்துராமலிங்க தேவர் உந்து சக்தியாக விளங்கியதாக பாராட்டியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், கொடுங்கோல் சட்டத்திற்கு எதிராக மக்களை அணி திரட்டியவர் முத்துராமலிங்க தேவர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் நேதாஜியின் கரத்தை வலுப்படுத்தியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ள முதலமைச்சர், தென்னகத்து போஸ் முத்துராமலிங்க தேவரின் தீரத்தையும் தியாகத்தையும் நற்பணிகளையும் நன்றியோடு நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் வெள்ளக்கோவில் சாமிநாதன், தாமோ அன்பரசன், மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோரும் தேவர் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவரின் சமாதியில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அமைச்சர்கள் கே என் நேரு, ஐ பெரியசாமி, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினார்கள்.
பிரேசில் நாட்டில் இன்று இரண்டாவது சுற்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. இம்மாத தொடக்கத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் யாருக்கும் வெற்றிக்கு தேவையான 50% வாக்குகள் கிடைக்கவில்லை. இந்நிலையில் இன்று நடைபெறும் இரண்டாவது சுற்று தேர்தலில் முன்னாள் அதிபர் லூலா டி சில்வாவும் தற்போதைய அதிபர் ஜெயர் போல்சனோராவும் போட்டியிடுகின்றனர். உலகின் நான்காவது பெரிய ஜனநாயக நாடான பிரேசிலின் அதிபர் தேர்தலில் வலதுசாரி தலைவரான அதிபர் ஜெயர் போல்சனோரோ, இடதுசாரி தொழிலாளர் கட்சி தலைவரான முன்னாள் அதிபர் லூலா டி சில்வா உட்பட 11 பேர் போட்டியிட்டனர். வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் லூலா டி சில்வா 47.9% வாக்குகளும் போல்சனாரோ 43.6% வாக்குகளும் பெற்றனர். பிரேசில் அரசியலமைப்பு சட்டப்படி அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு 50% வாக்குகளை பெற வேண்டும். அப்படி இல்லாத சூழலில் முதல் இரு இடங்களை பிடிப்பவர்கள் இரண்டாம் சுற்று தேர்தலில் போட்டியிடுவர். அதன்படி இன்று இரண்டாவது சுற்று தேர்தல் நடைபெறுகிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் ஏற்பட்ட கார் குண்டுவெடிப்பில் 70 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் மொகதீஷுவில் அரசு அலுவலகங்கள் அருகில் இரண்டு கார்களில் குண்டு வெடித்தது. இதில் 70 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஏராளமான மக்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் கூறுகையில் கல்வி அமைச்சகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஷபாப் என்ற தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தலைநகரில் மொகதீஷுவில் அதிபர், பிரதமர் மற்றும் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் தீவிரவாதத்தை ஒடுக்குவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்தை ஒடுக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கம் வகிக்கும் நாடுகள் ஒருங்கிணைந்து சர்வதேச கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஐநா பயங்கரவாத தடுப்பு குழுவின் சிறப்பு மாநாடு தில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ளாமல் அதற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சர்வதேச அளவில் பயங்கரவாத செயல்களை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இம்மாநாட்டில் பங்கேற்ற நாடுகளின் பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்தனர். மாநாட்டில் பங்கேற்ற பிரதிநிதிகளை குடியரசுத் தலைவருக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிமுகம் செய்து வைத்தார். மாநாட்டு பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரௌபதி முர்மு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகிய இந்தியா பல தசாப்தங்களாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக விளங்குகிறது என்றும், பயங்கரவாதத்தை அனைத்து வழிகளிலும் ஒடுக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பயங்கரவாத செயல்களை எந்த அளவிலும் சகித்துக் கொள்ளாமல் அதனை ஒடுக்க தேவையான சர்வதேச கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடன் தொலைபேசியில் உரையாடினார். மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் அமெரிக்கா எடுத்துள்ள உறுதியான தெளிவான முடிவுகளுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது நன்றி தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடன் உக்ரைன் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிராந்திய விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். இதனிடையே சியோல் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் தமக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் தென்கொரியாவிற்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் இப்போட்டி மாலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது.
பிரிஸ்பானில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஜிம்பாப்வே அணியை 3 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. பர்த்தில் நண்பகல் தொடங்கிய மற்றொரு ஆட்டத்தில் நெதர்லாந்தும் பாகிஸ்தானும் மோதின. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. அதன்படி களமிறங்கிய நெதர்லாந்து அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன் எடுத்தது. இதன் பின்னர் 92 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி களமிறங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குஜராத் மாநிலம் வடோதராவில் இந்திய விமானப்படையின் விமான உற்பத்தி தொழிற்சாலை இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பயங்கரவாதத்தை ஒடுக்க சர்வதேச கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பிரதிநிதிகளிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். பசம்பல் முத்துராமலிங்க தேவரின் 115வது பிறந்த நாள் விழா பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து, தலைவர்கள் மரியாதை. தென்கொரியாவில் ஹாலோவின் திருவிழா கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் 151 பேர் உயிரிழப்பு. உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.